ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். திமுக துணை பொதுச் செயலாளராக இரண்டாவது முறையாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து நேற்று திண்டுக்கல் வந்த அமைச்சர் அவருக்கு மாவட்ட திமுக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பொழுது அமைச்சரின் கார் சாலை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சரின் காரை பின்தொடர்ந்து வந்த திமுகவினர் கார் சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தம்பதியினர் நூலிழையில் உயிர் தப்பினர். அமைச்சரே சாலை விதிகளை கடைபிடிக்காமல் சென்றது தற்பொழுது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது.